சென்னை கோடம்பாக்கம் வள்ளியம்மாள் தோட்டத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இரண்டு வாரங்களில் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, எந்த வழக்கின் அடிப்படையில் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம்? இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன மகேஸ்வரி? சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ரங்கராஜபுரம் பிரதான சாலையுடன் இணையக்கூடிய வள்ளியம்மாள் தோட்டத்தில் உள்ள சாலை, மழைநீர், வடிகால், பாதாள சாக்கடை ஆகியவற்றை ஆக்கிரமித்து பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் தான் சுப்பிரமணிய நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பில் சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் கோடம்பாக்கத்தினுடைய மண்டல அதிகாரி ஆகியோரிடம் புகாரும் அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் சங்கத்தினுடைய செயலாளரான கோபி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்ட பிறகும் ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என கோபி தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான முனீஸ்வரநாத் பண்டாரி மற்றும் நீதியரசர் மாலா அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதியடிகையில், வள்ளியம்மாள் தோட்டத்தில் உள்ள அந்த ஆக்கிரமிப்புகளுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் வீடுகள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும், ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளர் 1,05,000 ரூபாய் செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவருமே பணம் செலுத்தியவுடன் மாற்று இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு, நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மேலும் 2 வார கால அவகாசங்கள் கேட்கப்பட்டது. அப்போது நீதியரசர்கள் ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்கவே கூடாது என பல உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாகவும், ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் மாற்று இடத்திற்கு பணம் செலுத்தும் வரை நடவடிக்கை எடுக்காமல் 4 ஆண்டுகளாக அரசு காத்திருப்பது அதிருப்தியை தெரிவிப்பதாக நீதியரசர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த ஆக்கிரமிப்புகளை 2 வாரங்களில் அகற்றிவிட்டு புகைப்பட ஆதாரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நேரிடும் எனவும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். ராஜா.